இன்னைக்கு நம்ம பச்சையான சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மொபைல் ஸ்டாண்டு தான் எப்படி போடலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க ஃபுல் வீடியோ போட சொல்லி, அதனால் ஃபுல் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கில் பண்ண கிட் பண்ணுங்கள். கிட் பண்ணிங்கன்னா ஆளுன்னு வரும், அதை கிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் டபுள் கலர் எடுத்து வச்சுருக்கிறேன், பிங்க்கும் க்ரீனும் எடுத்து வச்சுருக்கிறேன். பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஒயர் எடுத்துருக்கிறேன். க்ரீனில் பார்த்தீங்கன்னா 10 ஒயர் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொன்றும் 5 அடியில் எடுத்துருக்கிறேன். இது எப்படிங்கிறத அளந்து காமிக்கிறேன். நான் வந்து இந்த மர ஸ்கேலில் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1 அடி, 2, 3, 4, 5, மொத்தம் 5 அடி எடுத்துருக்கிறேன். இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரெண்டாக நம்ம இப்போ ஜாயின் பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்துட்டு இப்படி ஈவனாக வச்சுக்கோங்க. இப்படி ஈவனாக வச்சுட்டு இப்போ இந்த ஒயருக்கு இந்த ஒயரில் சென்டரில் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பாருங்கள், கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கமாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த சைடு இருக்கிற ஒயர் பாருங்கள், நம்மளோட சென்டரில் வச்சோம்ல, அந்த ஒயர் கீழ் பகுதியில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப்பில் விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டை டைட் பண்ண போகிறோம். ஈவனாக நாட்டை டைட் பண்ணுங்கள். இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயருக்கு இந்த ஒயர் தான் வரும். இப்போ இது ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்கள், இவ்வளோ தூரம் அப் அண்ட் டவுன் இருக்குது, இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போ பெரிய அதிகமாக இருக்கிற பக்கத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இதை எப்படி லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈவனாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அப் அண்ட் டவுனாக இருக்குது. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் ரெண்டு ரெண்டு ஒயராக பாக்ஸ் நாட் போட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து போட்டுட்டோம் பாருங்கள். பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 பாக்ஸ் நாட் வரும். க்ரீனில் பார்த்திங்கன்னா 5 நாட் வரும். இப்போ இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிங்க்கை எடுத்துக்கோங்க. ரெண்டு பிங்க்கில் வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பிங்க்கில் எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி வச்சிங்கன்னா க்ராஸாக வருது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பக்கம் ஒரே டைப்பில் போட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு மேலே மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழ்ப்பகுதி போட்டாலும் சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ கீழே வந்து க்ராஸாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இப்படி திருப்பிட்டு ஒரு பாக்ஸ் நாட் போடுவோம். இப்போ நம்ம போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து அடையாளத்துக்கு இந்த இடத்துல அப்படியே சும்மா ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம க்ராஸாக போகிறனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும், லைன் வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் ஜாயின் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட் பிங்க் கலர் ஒயரில் எடுத்து ஒரு ஒயரில் இந்த க்ரீன் கலர்லேயும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்குவோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சென்டர் லைனில் தான் நான் போடணும். நீங்கள் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டிருக்கீங்க பாருங்கள், அந்த லைனில் போடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறோம் அடையாளத்துக்கு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு. மீதி இருக்கிற க்ரீன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாகவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டு பிங்க்கு க்ரீன் 5 ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டு பிங்க்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம
இந்த கிராஸ் ஆகிறது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடுவோம். இன்னொரு லைன் போடணும், ஏன்னா கொஞ்சம் அகலம் நமக்கு வேணும். அதனால் ரெண்டு பிங்க்கு, இன்னும் அடுத்த ஒரு க்ரீன் கலர் ஒயரில் ஒரு பாக்ஸ் நட் போடலாம். இந்த இடத்துல கிராஸ் ஆகிறது பாருங்கள், அந்த இடத்துல போடணும். ஸ்ட்ரெயிட்டாக போகுது பாருங்கள், அங்கே போடாதீங்க. இதே மாதிரி அந்த ஒயரை விட்டுட்டு பக்கத்தில் ரெண்டு கிராஸாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல போடுங்க. இதவே நீங்கள் ரன்னாக போட்டுறாதீங்க. இது வந்து நமக்கு கிராஸ் நட்னால அது பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த இடத்துலையும் கிராஸாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸாக இருக்கும், அந்த இடத்துல பாக்ஸ் நட் போடுங்க. இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் போடுங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுட்டு கிராஸாக வருது பாருங்கள். இது மாதிரி போட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஒரு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம், போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு ரெண்டு லைன், ஒன்று வந்து நம்ம க்ரீனில் ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்டு பிங்க் ஒயரை விட்டுட்டு ஒரு பிங்க்கும் ஒரு க்ரீன் ஒயர்லேயும் ஒரு பாக்ஸ் நாட் போடுங்க. அதுதான் நம்ம வந்து கார்னர் திருப்புறதுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அகலம் வேணும்னா நீங்கள் இன்னொரு லைன் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இது ஒரு லைன் ரெண்டு லைன் போதுன்ட்டு நான் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போட்டோம், அதே மாதிரி இந்த பக்கம் க்ரீன் கலரையும் பிங்க் கலரையும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த ரெண்டு கார்னர்லேயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் இனி வந்து இதே மாதிரி இந்த இடத்துல கிராஸ் ஆகிறது பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பிங்க் ஒயரையும் க்ரீன் ஒயரையும் நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் சென்டரில் வர ஒயரு அதே மாதிரி இந்த சைடு இருக்குது பாருங்கள், பிங்க்கும் க்ரீன் ஒயரும் அந்த ஒயரில் ஒரு பாக்ஸ் நாட் போடலாம். இப்போ ரெண்டு க்ரீன் ஒயரு ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி போடுங்க, போட்டுட்டு பார்க்கலாம். அந்த பக்கமும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதையும் நான் காமிக்கிறேன், க்ரீன் ஒயரும் பிங்க் ஒயர்லேயும் நம்ம போட்டோம்னா கார்னர் ஆட்டோமேட்டிக்காக மடங்கிடும். நம்ம எப்போவுமே கிராஸ் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போடுற ஒயருமே அது பக்கத்து லைனில் இருக்கிற ஒயர்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டோம்னா கார்னர் வந்து திரும்புறதுக்கு இது அதுதான். இப்போ இதே மாதிரி ரெண்டு பக்கம் கிராஸாக வருது பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கிராஸ், இந்த பக்கம் ஒரு கிராஸு. இப்போ நம்ம நாட் போட்டிருந்தோம், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கிராஸாக இருக்கல எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் க்ரீன் கலரையும் பிங்க்கையும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ சென்டரில் க்ரீன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னர் திருப்பிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல க்ரீன் ஒயர்லையும் பிங்க் ஒயர்லையும் ஒரு பாக்ஸ் நாட் போடலாம். பாருங்கள் இது வந்து நம்ம கார்னர் திருப்பின இடம். இப்போ இந்த க்ரீன் ஒயர்லையும் பிங்க் ஒயர்லையும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த க்ராஸாக வர இடத்துலலாம் ஒரு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இனி வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நீங்கள் வந்து க்ராஸாக வர இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த உயரம் உங்களுக்கு வந்துடும். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்னர்லேருந்து எல்லாமே திருப்பிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் வந்து
ஃபுல்லாகவே இந்த க்ரீன் க்ரீன் ஒயர் இருக்கிற வரைக்குமே நம்ம ஜாயின் பண்ணலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம கிராஸ் ஆகிறோம். இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நம்ம க்ரீன் வரைக்குமே இந்த பிங்கில் எல்லாத்துலேயும் க்ராஸ் ஆகிற இடத்துலலாம் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த பக்கம் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு சரி சமமாக இருக்கும். நீங்கள் இப்படி க்ராஸ் ஆக இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா அடுத்து இந்த ஒயருக்கு வந்து நம்ம க்ராஸ் ஆகிறோம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா ஃபினிஷிங் ஒயரும் கரெக்டாக வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஒரு சேஞ்சுமே எதுவுமே பண்ண தேவையில்லை. க்ராஸ் ஆகிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பாக்ஸ் நாட் நீங்கள் போட்டு வந்தாலே போதும். இதை வந்து நான் உங்களுக்கு பாதி தூரம் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு உயரம் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் போட்டுட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு பிங்க் ஒரு பாக்ஸ் ஸ்டார் மாதிரி வந்துருச்சு முக்கோண ஷேப்பில். இப்போ க்ரீனில் நம்ம வந்து பாதி தான் போட்டிருக்கோம். இது உயரம் பார்த்திங்கன்னா 8 பாக்ஸ் வச்சுக்கலாம் கணக்கு. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கார்னர் திருப்பியிருக்கோம். இதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 லைன் போதும். இந்த பக்கம் வந்து நம்ம இதை எப்படியே சொருகி விட்டுலாம். சொருகி விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இந்த பிங்க்லேருந்து பிங்கில் ஒரு பாக்ஸ் நட் போட்டுட்டு இதிலிருந்து நம்ம அப்படியே க்ராஸாக கொண்டு வரலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டோம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட், இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 லைன் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒயரை மட்டும்தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் முடிச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம இது பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சொருகிடுங்க. இந்த ஒரு பக்கம் வந்து சொருகிடுங்க. சொருகிட்டு இது வரைக்கும் பிங்க் வரைக்குமே சொருகிடுங்க. சொருகி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை நான் உங்களுக்கு சொருகி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை எப்படி போகிறதுங்கிறத காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சொருகி முடிச்சிட்டோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வரைக்கும் நம்ம இப்போ சொருகி முடிச்சிருக்கிறோம். அடுத்து இனியெல்லாம் ஒவ்வொரு பாக்ஸ் நாட்டையும் கம்மி பண்ணி கம்மி பண்ணி இந்த உயரத்தை கொண்டு வரலாம். முக்கோண ஷேப்புக்கு இந்த ஹைட்டை கொண்டு வரலாம். இதை வந்து நான் உங்களுக்கு ஹைட்டை போட்டுட்டு எந்தெந்த ஒயர் எவ்வளோ ஹைட்டுக்கு வர மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹைட்டை நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ வந்து அடையாளத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிங்க் ஒயர் இருக்குது பாருங்கள், அது வந்து கார்னரில் சென்டரில் ஒரே கலரில் ஜாயிண்ட் ஆகணும். இது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். இதை எப்படி சொருக்கலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம கிராஸ் நாட்டில் எப்போவும் சொருகுவோம் பாருங்கள், அந்த மாதிரி சொருகிக்கோங்க. சொருகி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொருகிட்டு கட் பண்ணிக்கோங்க. பிங்க் ஒயரில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஒயரை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு மடக்கிக்கோங்க. இது மாதிரி கிராஸாக போகிற பக்கத்தில் பார்த்து சொருகி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பிங்கில் மேல் ஒயர் வந்து எனக்கு கொஞ்சம்தான் வந்துச்சு. நீங்கள் அப்படி போடுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் காலடி அரடி கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இவ்வளோ தான் வந்துச்சு மேல் ஒயர். அந்த பிங்க் ஒயர் வந்து ரொம்ப குட்டியாயிருச்சு, பத்தவே இல்லை. அதனால் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. நான் 5 அடி சொல்லியிருப்பேன், நீங்கள் 5 1/2 அடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. க்ரீன் ஒயர்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு, பிங்க் ஒயர் மட்டும் பத்தலை. இப்போ இது மாதிரி நம்ம ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக லுக்காக இருக்குது. பாருங்கள் இது வந்து க்ரீனில் 5 knot வரும். பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 லைனில் ஒரு லைனில் 4 பாக்ஸ், ஒரு லைனில் 3 பாக்ஸ் இருக்கும். மீதி 2 பிங்க் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வரைக்கும் கார்னர் வரைக்கும் கொண்டு போயிருப்போம். அது பார்க்குறதுக்கே ஒரு டிசைனாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சிங்கிள் கலர்லேயும் ட்ரை பண்ணலாம், ஒரு கலர் பிங்க்கு ஒரு கலர் வந்து க்ரீன் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் 5 லைன் வந்திருக்கும். 5 லைனும் 2 பிங்க்கும் நம்ம மடக்கி விட்டுருப்போம். மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயரம் போட்டிருக்கலாம். லாஸ்ட்டு வந்து கார்னர் நமக்கு முடிகிற வந்து எண்டு வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கில் தான் நான் முடிச்சிருக்கிறேன். பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து க்ரீனு, ஒன்று வந்து சாண்டல் கலரு, அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டு வந்து சாண்டல் கலர், ஸ்டார்டிங்கில் சாண்டல் கலர் எடுத்த மாதிரி ஸ்டார்டிங் லாஸ்ட்லேயும் சாண்டல் கலர் எடுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.